வளர்பிறை தேய்பிறை வந்து ஒரு சைக்கிள் வருது 28 days. அந்த சைக்கிள் தான் பெண்களோட மென்ஸ்ட்ரல். சுவாதிஷ்டானம்ன்ற சக்கரம் வந்து பெண்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்க சில நாட்கள் மட்டும் இருக்கும். அதனால தான் பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்க நாட்கள் வந்து எந்த பெண்கிட்ட போய் என்ன பண்ணிங்கனாலும் சீறி பாஞ்சிருவாங்க. கீழே இருந்து மேலே ஏறிட்டு இருக்கும்போது சக்கரங்களோட அமைப்பு பாசிட்டிவான கேரக்டர்ஸாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க. அதே சக்கரம் மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது அப்படியே ஆப்போசிட். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய குணாதிசயம். அப்போ நீங்கள் அந்த கோயில்கள்லாம் அந்த தலங்களில் போகும்போது உங்களுடைய சக்கரம் வந்து பீரியட்ஸில் இருக்கவங்க வந்து கோயிலுக்கு போகக்கூடாது. புதுசாக வச்ச செடிக்கு வந்து செடி பதியும் போட்டு இது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பீரியட்ஸ் இருக்கவங்க யாராவது பட்டுப்பூச்சி மொத்தமாக வளர்க்குற இடத்துக்கு போனாங்கன்னா அத்தனை பட்டுப்பூச்சியும் செத்துக்கணும். கையில் நாடி பார்க்குற இடத்துல மேலே பட்டு துணி போட்டு அது மேலே நாடி பார்க்குறேன். இந்த பட்டு துணி மேலே போட்டால் அந்த ஆறாவை கட் பண்ணிடும். இப்போ பட்டு கோயிலுக்கு பட்டு கட்டிட்டு போகிறாங்கல்ல, ஃபங்க்ஷன்ஸ்க்கு பட்டு கட்டிட்டு போகிறது எதற்கு அப்படின்னா நாய்களோட மேட்ரிமனி சைட் எது தெரியுமா, தெருவில் இருக்க கம்பம். அதான் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிடுதா. நார்மலாக வேர்க்கிறது வேற, ஹார்மோன்ஸோட சேர்ந்து வரக்கூடிய வியர்வை ஸ்மெல் வேற. இதுதான் எதை உருவாக்குது அப்படின்னா அட்ராக்ஷன் ஓவர் மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா எதிர்த்து வர்றவங்க தன்னை அடிக்க வராங்களா இல்லை அன்பு அரவணைச்சுக்க வராங்களான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பெண்களால் முன்னாடி வர வேணாம், பின்னாடி 3 அடிக்கு பின்னாடி வந்தாலே அவங்க என்ன நோக்கத்தோடு தன்னை அப்ரோச் பண்ணி வராங்கன்னு கண்டுபிடிக்கும். சாலமன் ஞானியும் சொல்லிட்டான், எத்தனையோ ஆண்களை நான் ஸ்டடி பண்ணிட்டேன், 1000 பெண்களை நான் ஸ்டடி பண்ண, ஒருத்து பெண்கள் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. பெண்கள் வந்து இந்த 28 சைக்கிள்குள்ள எத்தனை விதமான பெண்கள் நீங்கள் கேட்டிங்களே குணம் மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆனவுடனே அவங்க மூலாதார சக்கரத்தில் வந்து முதல் வயதுக்கு வந்தவுடனே நிற்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா 28 ஒவ்வொரு சைக்கிள், சரி ஒவ்வொரு சைக்கிள்லையும் மூலாதாரத்தில் ஆரம்பித்து சுவாதிஷ்டானம் போய் மணிப்புரகம் போய் அனாக்கதம் போய் விசுத்தி போய் ஆக்ஞைக்கு வரும். 14th ஓவிலேஷன் சொல்லக்கூடிய பெண் 14th, அடுத்து அந்த 14 இருந்து அடுத்து 15-16 இருந்து 28 வரை கீழே இறங்கும். இந்த ஒரு சர்க்குலேஷன் வந்துடும். அப்போது மூலாதாரத்துக்கு ஒரு குணம் இருக்குது. மூலாதார சக்கரத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை ரெப்படிஷன் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மூலாதாரத்துக்கு கணபதிக்குள்ள வாகனம் என்ன சொல்கிறாங்கன்னா மூஞ்சுரு வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. மூஞ்சுருக்கு வந்து ரெண்டே ரெண்டு விஷயம்தான், மூஞ்சுருக்கு வந்து ஃபுட்டு செக்ஸ் அவ்வளோதான், குட்டி போடும். இதை தவிர அதுக்கு அடுத்த நிலையே கிடையாது, அடுத்த தாட் அடுத்த திங்கிங்கே கிடையாது, அவ்வளோதான். மனிதர்கள் இப்படி இருக்காங்களே, அதுதான் மூலாதார சக்கரத்தில் இருக்கு. ஓ, மூலாதார சக்கரத்தில் அப்போ அதுக்கு பிளானட்டரி பொசிஷன் இருக்கும். ஆமாம், ஜாதகத்தில் கட்டாயமா. இப்போ மூஞ்சுரு வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. சரி, என்ன அப்படின்னா ஒரு இம்பல்ஸ் அதுக்கு கொடுத்தாங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஒரு இடத்துல போய் டச் பண்ணிட்டு வரணும். அந்த இம்பல்ஸை டச் பண்ணால் அதோட செக்ஷுவல் தாட் வந்து ட்ரிகர் ஆகும். அப்படி ஒரு இம்பல்ஸ் இது என்ன பண்ணுச்சா, ஓடி போய் அதை டச் பண்ணுது. டச் பண்ணவுடனே அதோட செக்ஷுவல் தாட் ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகிட்டு ட்ரிகர் ஆனவுடனே அந்த உச்சநிலைக்கு போய் டயர்ட் ஆகிடுது. டயர்ட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கு, திரும்ப போய் அந்த இம்பல்ஸை டச் பண்ணுது. இப்படியே திரும்ப 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 டச் பண்ணி டயர்டாகி எப்போ வர அந்த இம்பல்ஸை டச் பண்ணுதாமா, செத்து போகிற வர. என்னங்க அது? ஆமாம், இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா மனிதர்கள், மூலாதார சக்கரத்தில் உள்ள மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு விஷயம்தான், அவங்க உணவு, இந்த வாழ்க்கை, பேசிக் நீட்ஸ்லயே அடங்கி அவதான் முடிஞ்சிச்சு. உணவுனாலே அது வந்து சைல்டு ஸ்டேஜ் தானே. ஆமா, சைல்டு ஸ்டேஜ்லயே ஃப்ரோசன் ஆயிடுவாங்க. இந்த ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு மாத்தி 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 இருக்கும். இந்த அவங்களுக்கு இந்த மிருகநிலை மாதிரி இருக்கு, மிருகநிலையே தான். அந்த நிலை விட்டு அடுத்த நிலைக்கு வரவே மாட்டாங்க, அடுத்த திங்கிங்கே இருக்காது. நம்ம இந்த மாதிரி மனிதர்கள் நம்மளுக்குள்ள நிறைய பேர் பார்த்துருப்போம், எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, நிறைய பேர் இந்த மாதிரி நிலையில தான் இருக்காங்க. அப்போ அடுத்த நிலைக்கு எலிவேட்டே ஆகிறதே இல்லை. அது அவனை சொல்லி குற்றம் இல்லை, உன்னை சொல்லி குற்றம் இல்லை. உன் சக்கரத்தோட அமைப்பு அப்படி, உன் வாழ்க்கையோட அமைப்பு அப்படி அப்படின்னு நம்ம இது பண்ணிடுறோம். அதே இது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கவங்க நரி மாதிரி எல்லா விதமான குருக்கட் வேலையும் பார்ப்பாங்க. சகுனி, ஆமா, மந்தரை, ஆமா. இப்ப இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் பண்றவங்க எல்லாருமே யாருமே பார்த்தீங்கன்னா பணத்தோட வளத்தோட எதுவுமே இருக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படி? என்னன்னா மணிப்புர சக்கரத்துக்கு வந்தாதான் அவங்களால அதை கெயின் பண்ண முடியும். மணிப்புர சக்கரத்துக்கு வந்தாதான் பொருளாதாரம்ன்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு வரும். அவங்க தான் சுவாதிஷ்டானத்தில் நின்றுட்டாங்களே, ஃபுல்லாக மாந்திரிகம் தாந்திரிகம் அதை இதை செஞ்சு காலமெல்லாம் உருண்டுகிட்டே இருப்பாங்க.
நெகட்டிவான தாட்ஸ், ஜெயிலுக்கு போறவங்க, கற்பழிப்பு பண்றவங்க, கொலை பண்றவங்க எல்லாமே சுவாதிஷ்டான சக்கரத்துல லாக் ஆகிறவங்க தான். அந்த இடத்துல லாக் ஆகிட்டா எல்லா விதமான நெகட்டிவான கேரக்டர்ஸ், குரூரம் எல்லாமே இருக்கக்கூடிய தன்மை. 28 நாள் இந்த சூரியன் ஒரு தடவை தன்னைத்தானே சூத்துறதுக்கு 28 நாள் ஆகுங்கிறாங்க. ஆமா ஆமா, 28 நாள் தான் அந்த பெண்களுடைய, அதுவும் மென்சஸும் ஒண்ணா இருக்கு. அதாவது சந்திரனோட அந்த வளர்பிறை தேய்பிறை வந்து ஒரு சைக்கிள் வருது 28 days. அந்த சைக்கிள் தான் பெண்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓஹோ, இப்போ நம்ம இந்த இல்ல, அதுவும் சூரியன் தன்னைத்தானே சுத்துறதுக்கு 28 நாள் ஆகுது. ஆமா, அது எல்லாமே கோரிலேட்டட் தான். இப்போ இந்த சக்கரம் நிலையில பார்த்தோம்னா, சுவாதிஷ்டானம்ன்ற சக்கரம் வந்து பெண்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா, பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்க சில நாட்கள் மட்டும் இருக்கும். அதனாலதான் பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்க நாட்கள் வந்து எந்த பெண்கிட்ட போய் என்ன இது பண்ணிங்கனாலும் சீறி பாஞ்சிருவாங்க. என்ன அப்படின்னா, இதுல இன்னொரு ஒரு முக்கியமான சூட்சும விஷயம் என்னன்னா, கீழே இருந்து மேலே ஏறிட்டு இருக்கும்போது சக்கரங்களோட அமைப்பு பாசிட்டிவான கேரக்டர்ஸா இருப்பாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்க, சந்தோஷமா பேசுவாங்க. அதே சக்கரம் மேல இருந்து கீழே இறங்கும் பொழுது அப்படியே ஆப்போசிட். அது எப்போ தெரியும்? எப்போனா பெண்களை வச்சே கண்டுபிடிச்சலாம். நீங்க கேட்டிங்கல்ல 28 நாள் சைக்கிள். ஆமா, முதல் 14 நாள் பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள், அடுத்து என்ன, முதல் 16 நாள் என்ன ஆகுது, கீழே சக்கரத்துல இருந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்கு. கீழான குணத்துல இருந்து மேல நோக்கி ஏறிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா, ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, ஏதோ கேட்டேன் உடனே கையில இருக்க வலையில கழுத்து எடுத்துறாங்க முதல் 14 நாள். அப்படியே அடுத்த 14 நாள் இருக்கும். நீங்க என்ன கேட்டீங்கனாலும், நீங்க சொன்னீங்க இல்லையா, திரும்ப போய் கேட்டவனே என்ன நீங்க இப்படி இது பண்றீங்க, அப்படி இல்ல, கொடுத்து வலையில கழட்டி கொடுத்தாங்கல்ல, திரும்ப வாங்கிட்டுவான்னு கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் இல்லையா, இது வந்து மேல் நோக்கி ஏறுது, உயர்நிலை நோக்கி வராங்க, அப்படியே மேல இருந்து கீழ் நோக்கி டவுன்வர்டு. இப்போ அவங்களோட கேரக்டர், மூலாதாரத்தோட கேரக்டர் என்ன அப்படின்னா செக்ஷுவல் தாட் மட்டும்தான். சுவாதிஷ்டானத்தோட கேரக்டர் இரிட்டேஷன். மணிப்பூர்வத்தோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, எல்லா வெல்த்தும் குவிக்கிறது இவங்க தான். உலகத்தில் இருக்க பணக்காரர்கள் எல்லாமே மணிப்பூர்வ சக்கரம். இந்த மணிப்பூர்வ சக்கரத்தினுடைய தன்மை நல்ல ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா, அவங்க வெற்றியாளராக இருப்பாங்க. பண விஷயத்தில், சேமிப்பு விஷயத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறோம், ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த மணிப்பூர்வ சக்கரம் வந்து ஆக்டிவாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டூடெண்ட், ரெண்டு ஸ்டூடெண்ட் தான் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. இதை வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணோம். ஒரு கிளாஸ் ரூம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரை இருக்க பிள்ளைங்கிட்ட யாரையும் ஸ்டூடெண்ட்டை பார்க்கறது இல்லை, நாடி மட்டும் பார்க்கறது. யாருக்கெல்லாம் மணிப்பூர்வ சக்கரம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு கிளாஸ் ரூமில் ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேருக்கோ, அந்த ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் தான் கிளாஸ் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைங்க. அதாவது நம்ம வெற்றியாளராக ஆகணும் அப்படின்னா அதற்கு மணிப்பூர்வ சக்கரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரி வெல்த்தி பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே, நம்மகிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம், நாடி பார்க்குறாங்க. அப்போது அதில் யாரெல்லாம் வெல்த்தியான பர்சன்ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கிளியராக மணிப்பூர்வ சக்கரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யாரெல்லாம் வெல்த் அக்வயர் பண்ண முடியுமோ, அதாவது மணிப்பூர்வ சக்கரத்தில் இருக்கவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஹைலி கால்குலேட்டிவ். எதை கொடுத்தீங்கனாலும் அதை வந்து பணமாக தான் பார்ப்பாங்க. எந்த சூழல் வந்துச்சாலும் அதை வந்து பணமாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் மணிப்பூர்வ சக்கரத்தில் இருக்க கேரக்டர். அடுத்து அப்படியே அநாகத சக்கரம் வந்து அதுக்கு அடுத்த லெவல் சக்கரா. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக தியாகம், ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான கேரக்டர் உள்ள சில பேர் யாருக்கு எதுவும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரியே இருக்காங்கல்ல டெய்லி கஞ்சங்க. அது கம்ப்ளீட்டாக சுவாதிஷ்டான சக்கரத்தோட தன்மை. ஆமாம், அவங்களுக்கு சொல்லி குற்றம் இல்லை, சொல்லி குற்றம் இல்லை. நைட்டு படுக்கும்போது சந்தோஷமா படுக்கிறாங்க, இன்னைக்கு யார்ட்டையும் எதுவும் கொடுக்கல அப்படின்னு. மணிப்பூர்வ சக்கரத்தோட கேரக்டரா தான். மணிப்பூர்வ சக்கரம் வந்து மற்றவங்ககிட்ட இருக்கிறத வந்து தான் அக்வயர் பண்ணி வச்சுக்காங்களே ஒழிய, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து அதுல இருக்காது. ஒருத்தருக்கு வந்து ஒரே சக்கரம் இல்லாம டைம் மாறும். ஆண்களுக்காக இருந்தா பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம், ஆண்களுக்குன்னா மேபி ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தடவையோ அல்லது அவங்க கேரக்டர் மாத்திக்க முடியும். இப்போ ஒரு கூட தம்பி கேட்டார், அதாவது சக்கரங்களோட நம்ம குணாதிசயங்களை எப்போ வர மாற்றிக்கலாம், சக்கரங்களை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு. ஆண்களாக இருந்தால் அவங்க லைஃப் டைம் முழுக்க டைம் இருக்குது, எப்போனாலும் தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக்க முடியும். எப்படி?
எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் வந்து வாலண்டரியாக அப்சர்வ் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பழகிறது. இப்போ நம்ம பரிகார ஸ்தலங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அதில் பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய குணாதிசயம் இருக்குது. இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சே பார்த்துருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய குணாதிசயம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கோயில்களில் அந்த தலங்களில் போகும்போது உங்களுடைய சக்கரம் வந்து மாற்றம் விஞ்ஞான ரீதியாக கட்டாயமாக மாற்றம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாக நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், ஃபேரமோன்ஸ் ஒன்று தியரி இருக்குது. என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம், யாராவது பீரியட்ஸ் ஆன பெண் இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்க பெண்கள், இப்போ ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு 10 பேர் ஒரு ரூமில் இருக்காங்க, ஒரே ரூமில் ஒரு 6 பேர் 7 பேர் இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோமே, ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா மற்ற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ பீரியட்ஸ் டேட் ஒரு 2-3 நாள் கழித்து வர வேண்டியதுனா கொஞ்சம் முன்னாடி ஆகிடும். என்னங்க அது? இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ கோயில்களுக்கு போகிறதுல வந்து இந்த மாதிரியா, பீரியட்ஸில் இருக்கவங்க வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற ப்ராக்டிஸ் இருக்கு. பீரியட்ஸில் இருக்கவங்க வந்து செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, சில செயல்கள் மட்டும் செய்யக்கூடாது, ஊறுகாய் போடக்கூடாது, மலை ஏறக்கூடாது, புதுசாக வச்ச செடிக்கு வந்து செடி பதியம் போட்டு இது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, பீரியட்ஸ் அப்போ அவங்க இருக்கக்கூடிய சக்கரம் வந்து சுவாதிஷ்டானம். அப்போ சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள சுற்றி வந்து ஒரு வேவ்லென்த் உருவாக்குறாங்க. அந்த வேவ்லென்த் என்னன்னா, எல்லாமே சுத்தி சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு புல் பண்ணி இழுக்கிறாங்க. அவங்க இழுத்துருவாங்களா? ஆமா. அதாவது இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து பீரியட்ஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஒரு 2-3 நாள் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வரணும். ஆனா இவங்க சுவாதிஷ்டான சக்கரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க கூட இருக்க பெண்கள், இது வந்து ப்ரூவன், இது வந்து இந்த தியரி வந்து ப்ரூவே பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 50 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுல ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் அப்படின்னா, அதுல பீரியட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இருக்க பெண்கள் ஒரு 2-3 நாள் முன்னாடியோ 5 நாள் முன்னாடியோ 1 வாரம் முன்னாடியோ கூட பீரியட்ஸ் ஆகிடுவாங்க. அதனால தான் குழந்தைகளை தூக்குறது வந்து அந்த பீரியட் சமயத்தில் குழந்தையை தூக்கக்கூடாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாமே. நம்ம வந்து அதை என்ன நினச்சிடறோம், மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிடறோம். நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதத இந்த மருத்துவத்தால் அதாவது ஏதாவது கருவியின் மூலம் கண்டுபிடிக்க விளக்க முடியாத நம்ம எல்லாம் மூட நம்பிக்கை. ஆமாம், ஃபேரமன்ஸ் தியரி அப்படின்றத வந்து மனிதர்களில் வந்து இப்போ வர ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமலே இருக்காங்க. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, நாம் இது நாள் வர வந்து நம்ம ஒரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம பெண்கள் வந்து பீரியட் சமயத்தில் என்ன வேணால் பண்ணலாம், கோயிலுக்கு போய்க்கலாம். கோயிலுக்கு போகிறாங்கன்னா ரொம்ப கோயில் அப்படின்னே பர்டிகுலராக உயர்நிலை சக்கரங்கள் ஆக்டிவேஷனுக்காக உருவாக்கப்பட்ட இடம். அப்போது கோயிலுக்கு போகும்போது உயர்வான நிலை சக்கரங்கள் அவங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகுது. அதே இது ஒரு பெண் வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தில் பீரியட்ஸில் இருக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு போய் எல்லாரோட உலாவும் பொழுது எல்லாரோட உயர்நிலை சக்கரங்கள், வீக்காக இருக்கவங்களோட உயர்நிலை சக்கரம் எல்லாமே கீழ் நோக்கி தானே இழுக்கப்படும். அதனால தான் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில்? அந்த காலத்தில் வந்து இன்னுமே இன்டெப்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, அந்த அவங்களுடைய அந்த முந்தானை இருக்குல்லையா, அந்த இது படக்கூடாதுன்பாங்க, அதுலேருந்து வர தூசி படக்கூடாது, அவங்க கட்டியிருக்க அந்த வஸ்திரம் வந்து உங்கள் மேலே படக்கூடாதுன்னு. இன்னைக்கு ஃபேரமோன்ஸ் தியரி 1959 ஒரு கெமிஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அனிமல்ஸில் அவர் வந்து மனிதர்களை வந்து நீங்கள் அதாவது கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ணிட்டுனாலும் ஏற்றுக்கிறது இல்லை யாருமே. அனிமல்ஸில் வந்து ஃபேரமோன்ஸ் தியரி, ஃபெரமோன் அப்படின்னா ஹார்மோன் மாதிரி, ஹார்மோன் நம்ம உடம்புக்குள்ள வேலை பார்க்கும், ஹார்மோன் ஃபெரமோன்ஸ் ஒரே ஸ்பெல்லிங் தான், அதே MONE தான் ஸ்பெல்லிங். மனிதர்களில் ஹார்மோன் வேலை பார்க்குது, உடம்புக்குள்ளே இருக்குது. இதில் ஃபேரமோன்றது வந்து அனிமல்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய டெரிட்டரி அதாவது தன்னோட ஸ்மெல், அந்த அதிலோட உடம்புலேருந்து வரக்கூடிய ஸ்மெல். ஃபேரமோனுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்கன்னா, அது உடம்புலேருந்து எந்தவித கம்யூனி இதுவுமே இல்லாமல், மீடியாவே இல்லாமல், அதாவது தொடுதல் டைரக்டான டச் தேவையில்லை, எந்த ஒரு மீடியாவுமே இல்லாமல் காற்று வழியாக, எம்டி ஸ்பேஸ் வழியாக, அல்லது மீடியா இருந்ததுன்னா தண்ணீர் வழியா, அல்லது ட்ரெஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வழியா பரவக்கூடிய ஒரு விஷயம்ன்றாங்க. அனிமல்ஸ் முழுக்க முழுக்க பட்டுப்பூச்சியில தான் முதல் முதல் ஃபேரமோன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க பட்டுப்பூச்சி வளர்க்குறவங்க வீட்டில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க, பீரியட்ஸ் இருக்கவங்க யாராவது பட்டுப்பூச்சி மொத்தமா வளர்க்குற இடத்துக்கு போனாங்கன்னா அத்தனை பட்டுப்பூச்சியும் செத்து போயிடும். நம்ம பட்டு உடுத்துறதோட காரணமே அதான், பட்டு சேலை உடுத்திட்டு போவாங்க. என்ன பண்ணுவாங்க, சித்த மருத்துவத்தில் முன்னாடி நாடி பார்க்கறதுக்கு ஒரு முறை இருக்கு, அதுதான் சரியான முறைப்படி நாடி பார்க்கறது. முறையாக நாடி பார்க்குற சித்த மருத்துவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், நாடி பார்க்கும் பொழுது நாடி பார்க்கும் வைத்தியனுக்கு 1/4 பங்கு,
இப்போ உங்களுக்கு நான் நாடி பார்க்குறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்க விஷயத்தில் நாலில் ஒரு பங்கு என்ன அஃபெக்ட் பண்ணும். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நாடி பார்க்குறாரு, ஏதோ ஒரு தொந்தரவோட நாடி பார்க்குறாருன்னா அதில் 1/4 என்ன வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில முறைகள் கடைபிடிச்சிருக்காங்க. அந்த முறையில் ஒரு முக்கியமான முறை என்ன அப்படின்னா, கையில் நாடி பார்க்குற இடத்துல மேலே பட்டு துணி போட்டு அது மேலே நாடி பார்க்குறது. இந்த பட்டு துணி மேலே போட்டால் அந்த ஆறாவை கட் பண்ணிடும். பட்டு துணி மேலே போட்டால் பல்ஸ் தெரியுமா? பல்ஸ் தெரியும், ரொம்ப மெல்லிய துணி தானே பட்டு துணியை. இப்போ ட்ரெஸ் மேலே வச்சு இது மாதிரி பார்க்குற மாதிரி மேலே பட்டு துணியை போட்டு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள சார்ஜஸ் வந்து நமக்கு வர்றதை தடுக்கிறோம். இப்போ பட்டு கோயிலுக்கு பட்டு கட்டிட்டு போகிறாங்கல்ல, ஃபங்க்ஷன்ஸ்க்கு பட்டு கட்டிட்டு போகிறது எதற்கு அப்படின்னா, மற்றவங்களுடைய ஆராயெல்லாம் நெகட்டிவ் ஆறா கூட்டத்துக்கு கோயிலுக்கு அல்லது முக்கியமான இடங்களுக்கு போகும்பொழுது பட்டு உடுத்திட்டு போகிறதுக்கு காரணம் வந்து கூட்டத்தில் இருக்கவங்களோட ஆராயெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு தான் பட்டு வஸ்திரம் கட்டிட்டு போகிறாங்க. அதான் பணக்காரங்களாம் பட்டு வெட்டி பட்டு சட்டைகளை போகிறாங்களா கோயிலுக்கு? அவங்களோட ஆறா நம்ம ஏன்னா பட்டுப்பூச்சியோட தன்மை அப்படிப்பட்டது. இந்த பட்டுப்பூச்சியை தான் முதல் முதல் அந்த கெமிஸ்ட் வந்து ஃபேரமோன்ஸ் தியரி ப்ரூவ் பண்ண கண்டுபிடிக்கிறார். பட்டுப்பூச்சிட்ட ஏதோ ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு இது கண்டுபிடிச்சு? 1959 அந்த தியரி கண்டுபிடிச்சு இதாச்சு. நம்மளுடைய தமிழ் மருத்துவ முறையில கண்டுபிடிச்சு பல்லாயிரம் வருடம் ஆச்சு. இப்போ பெண்கள் வந்து பீரியட்ஸ் ஆன பெண்கள் பக்கத்துல போகாதீங்க, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க முந்தானி செயலிருந்து வர ஸ்மெல்குள்ள இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஃபெரோமோன்ஸ் தியரி அதே தான் சொல்லுது. கம்யூனிகேஷனுக்கு ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்றதுக்கு அனிமல்ஸ் வந்து இந்த ஹார்மோனை தான் பயன்படுத்துது. இப்போ மான் இருக்கு, ஒரு புலி வருது அட்டாக் பண்ணனா அந்த மான் வந்து தன் உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல்லை வெளிப்படுத்துது. மற்ற மான் எல்லாம் அலர்ட் ஆகி ஓடிடுது, எந்த சத்தமும் கொடுக்கல. என்னங்க அது? ஆமா, இது ப்ரூவன், இது எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதே போல தவி தவி ஓடும் அப்படிதான் இண்டிகேட் பண்ணும்ல நான் படித்தேன். இல்லை, ஃபெரோமோன்ஸ்னு ஒரு அந்த ஹார்மோன் வழியா கம்யூனிகேட் பண்ணுது. நாய்கள் பார்த்தீங்கன்னா ஃபெரோமோன்ஸ் தியரி வழியா தன்னுடைய மேட்டை வந்து அதாவது ஃபெரோமோன்ஸ் வழியா தான் அந்த இப்போ ஒரு ரெண்டு மூணு நாய் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ஏரியால ஒரு டெரிட்டரியில ஒரு நாய் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா அது யூரின் பாஸ் பண்ற பிளேஸ் எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் ஃபெரோமோன் தியரியை வச்சு அப்படின்னா, தன்னுடைய இணைய ஃபிக்ஸ் பண்ணிக்கும், தன்னோட ஏரியா இதுதான் டெரிட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கும், தான் எதை அட்ராக்ட் பண்ணணுமோ அதை மட்டும் பர்டிகுலரா அந்த இனத்தை மட்டும் தேடி அட்ராக்ட் பண்ணிக்கும். அதுக்குள்ளே இனம் எல்லாம் உண்டா? அதாவது நாய்களோட மேட்ரிமனி சைட் எது தெரியுமா? தெருவில் இருக்க கம்பம். அதான் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிடுதா? கம்பத்தை பார்த்து அது ஏன் ஃபிளாட் சர்ஃபேஸ்ல யூரின் பாஸ் பண்ணாது? பண்ணாது. கம்பம், கார் டயரு கொஞ்சம் ஹைட்டா பெர்பண்டிகுலரா சாரி வெர்டிகுலா, அதாவது நெடுவாக்கில் இருக்கிறதுல வந்து காலை எவ்வளோ ஹைட்டை தூக்கணுமோ ஹைட்டை தூக்கி யூரின் பாஸ் பண்ணும். அதுதான் அதோட மேட்ரிமனி வெப்சைட்டே. என்ன பண்ணுனா எந்த எந்த ஹைட்ல வந்து யூரின் பாஸ் பண்ணதோ அதை மற்ற நாய் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அது மேலா ஃபீமேல் டாகா அது என்ன இருக்குது? மேல் ஃபீமேல் ரெண்டும் இருக்குமா? ஆமா. சரி சரி. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வச்சு மற்ற டாக் அதை கிராஸ் பண்ணும்போது மற்ற நாய் அதை கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுனா அது மேலா ஃபீமேலா அது தன்னோட இனமா அது என்ன ஹைட்ல இருக்கு அது கூட நம்ம மேட் பண்ணலாமா வேண்டாமான்றது ஹிந்து பேப்பர்ல போடுற மாதிரி சொல்றீங்க. இதுல இன்னொரு வெரைட்டி டாக் இருக்கு, அது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப குட்டையான வெரைட்டி டாக். சரி, அது என்ன பண்ணுனா நீங்க இதெல்லாம் பாத்துருக்கலாம், நம்ம இயல்புல நம்மளுக்கு காரணம் தெரியாது ஆனா கட்டாயம் எல்லாரும் பாத்துருப்போம். அந்த கம்பத்து மேல தவி தவி யூரின் பாஸ் பண்ணும் ரொம்ப ஹைட்ட காலத்துல. ஏமாத்து ஹை ஹீல்ஸ் போடுற மாதிரி. ஆமா, அவர் வந்து 5.5 அடி உயரம் இருப்பாரு, கொஞ்சம் அதிகப்படுத்தி 5.75 அடின்னு போட்டுக்கிறாரு. ஆம்பளைகளும் ஷூ போடுறோம், பொம்பளைகளும் கையில் போடுறாங்க. இல்ல, மேட்ரிமனி வெப்சைட்ல எழுதிக்கிறாங்க. ஆமா, வெப்சைட்ல வந்து அவர் 5.5 அடி தான் இருப்பாரு, கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 5.75 அடி அப்படின்னு போட்டுக்கிறாரு. அதே மாதிரி ஏதோ ஒரு கலர் இருப்பாரு, நல்ல கருப்பான நிறத்துல பாரு, கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி வீட்டிஷ் அப்படின்னு போட்டுக்கிறாரு. அந்த மாதிரி சின்ன வெரைட்டி டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தன்னை ஹைட்டான டாகா காமிச்சுக்கிறதுக்காக அது வந்து யூரின் பாஸ் பண்ணுறது ஹையர் ஆன இதில் யூரின் பாஸ் பண்ணும். இது எல்லாமே ஃபெரோமோன்ஸ் தியரி, இதே ஃபெரோமோன்ஸ் தியரி தான் பெண்கள் வந்து பீரியட்ஸில் இருக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரூவன், அதாவது நார்மல் ஸ்வெட் கிளான்ஸ் நம்ம உடம்புல வந்து வியர்வை சுரப்பிகள் இருக்குது, அது வந்து நார்மலான சமயத்தில் ஸ்வெட் கிளான்ஸ் வேறு, பர்டிகுலரான சமயத்தில் ஸ்வெட் கிளான்ஸ் போக இன்னொரு ஒரு கிளாண்ட் இருக்குது ஸ்வெட். அதாவது அதுல வந்து ரெண்டு விதமான விஷயம் இருக்கு, நார்மலா வேர்க்கிறது வேற, ஹார்மோன்ஸோட சேர்ந்து வரக்கூடிய வியர்வை ஸ்மெல் வேற. இதுதான் எதை உருவாக்குது அப்படின்னா அட்ராக்ஷன் ஓவர் மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ அந்த வசியம்ன்ற ஃபீல்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல், இது எல்லாமே ஃபெரோமோன்ஸ் தியரி இந்த ஸ்மெல்ல வச்சு தான் அடிப்படை.
இது ப்ரூவன், இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் மேலுக்கு வந்து பர்டிகுலர் ஃபீமேலோட ஸ்மெல் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட அந்த அட்டாச்மெண்ட் வந்து என்னாரும் என்ன என்னாலும் மாறவே மாறாது. இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள வரணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் கை கையா சுபத்திரையா வந்துடும். ஆமா, அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வர்றதுக்கு சில விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. மாதவி மருந்துன்னு அந்த காலத்துல வித்துருக்காங்கன்னு நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது பேசியிருக்காங்க பெரியவங்க. அதுதான் மாதவி கலந்து கொடுத்துட்டா கண்ணை இவனு கோவலனுக்கு, அதான் 15 வருஷம் அங்கேயே கடந்தான். அந்த ஸ்மெல்லோட இது அவங்களுக்கு விட்டு போகாதவரை அவங்களால அதை விட்டு வெளியே வரவே முடியாது. ஸோ இந்த இதெல்லாமே ப்ரூவன் தியரி தான், 1000 ஆண்டுகளாக நம்ம தமிழர்கள் பயன்படுத்திட்டு. அந்த சுண்ணாம்பு ஸ்மெல் கலந்து வேர்வை அடித்ததுனால அவன் யார்ட்டையோ போ ஒரு சம்பந்தம் போயிருக்கான்னு அர்த்தம் கண்டுபிடிச்சாங்க. பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்களாமே, புருஷன் வந்தவருடைய வேர்வு ஸ்மெல்லேருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம், ரொம்ப இன்டிமேட். ஒரு ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே என்னமோ பார்த்து எங்கேயோ விளையாடிட்டு வந்திருக்கு. பெண்களை உளவுத்துறைக்கு பெண்களை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நீங்க முன்னாடி வர்றவங்க இதுவும் ப்ரூவன், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா தனக்கு ஒரு ஒரு 3 அடிக்கு முன்னாடி வர்றவரை எதிர்த்து வர்றவங்க தன்னை அடிக்க வராங்களா இல்லை அன்பு அரவணைச்சுக்க வராங்களான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. யாரால? ஆண்களால. ஆண்களால? ஆமா. அவங்களோட மைன்யூட்டான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு அவங்களால கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப டஃப். சரி. ஆனால் பெண்களால் முன்னாடி வர வேணாம், பின்னாடி 3 அடிக்கு பின்னாடி வந்தாலே அவங்க என்ன நோக்கத்தோட தன்னை அப்ரோச் பண்ணி வராங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் வந்து பெண்கள். ஏன் அப்படின்னா திரும்பவும் இந்த சக்கரங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து நம்ம பார்த்தோம் வயதுக்கு வந்த உடனே அந்த ஒரு சக்கரால வந்து லாக் ஆகி நின்றாங்க. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா 28 நாளில் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல கேட்ட கேள்வி, ஏன் பெண்களோட குணத்தை வந்து புரிஞ்சிக்கவே முடியல? சாலமன்யானே சொல்லிட்டான், எத்தனையோ ஆண்களை நான் ஸ்டடி பண்ணிட்டேன், 1000 பெண்களை நான் ஸ்டடி பண்ணேன், ஒருத்து பெண்கள் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் உலகத்திலே மிகப்பெரிய ஞானி சாலமன் அவனே சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு வைங்களேன், ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டார்கெட் பாயிண்ட் இருக்குது, அப்போ நீங்கள் அது மேலே ஒரு வில்லோ அம்போ எய்யணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு புள்ளி இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அம்பை எய்திரலாம், அது போய் அந்த இடத்துல கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மூவ் ஆகிட்டே இருக்குது, நகர்ந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் வேணும் நகர்ந்துக்கிட்டே இருக்க விஷயத்தில். அதே மாதிரி தான் பெண்கள் வந்து இந்த 28 நாள் சைக்கிள்குள்ள எத்தனை விதமான சேஞ்சஸ் அனுபவிக்கிறாங்கன்னா 12 விதமான சேஞ்சஸ் அனுபவிக்கிறாங்க. ஒரு 2.5 நாளைக்கு ஒரு குணம் மாறும், 2.5 நாளைக்கு ஒரு சக்கரம் மாறும். இல்லை 7 நாள் 7 நாள் 28ல இல்லை, அதாவது இப்போ மூலாதார சக்கரத்தில் 2 நாள் இருக்காங்க, அடுத்த 2 நாள் சுவாதிஷ்டான சக்கரம், அது மேலே ஏறுறது இறங்குறது அமாவாசை பௌர்ணமி மாதிரி மேலே ஏறுறது. மூலாதார சக்கரத்தில் 2 நாள் இருப்பாங்க, சுவாதிஷ்டானத்தில் 2 நாள் இருப்பாங்க, அடுத்து மணிபூர்வத்தில் 2 நாள், அநாகதத்தில் 2 நாள், ஆக்னேயில் 2 நாள், அடுத்து இந்த அப்பர் சக்கரா ஏறும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தேவதை மாதிரி இருப்பாங்க. அவங்களே அப்படியே சக்கரா கீழே இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நான் என்னையும் எக்ஸாம்பிளாக சொல்லிப்பேன், ஜென்ரலாக யாரையாவது சொன்னால் கோச்சுப்பாங்க இல்லையா, நான் என்னையே சொல்லிப்பேன். ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவார், வீட்டுக்கார் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து 2-வீலர் வாங்கி கொடுத்தேன், படிக்கிற காலத்தில் என்னோட ஃப்ரெண்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு 2-வீலர் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு 14 டேஸ் ஆஃப் த சைக்கிளை நான் கேட்குறேன். ஆமாம், அதாவது பீரியட்ஸ் ஆனதுலேருந்து முதல் 14 நாள் நான் என்னை வச்சு தான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் மற்றவங்க நம்ம தானே லைவ் எக்ஸாம்பிள். அடுத்து ஒரு இதே விஷயத்தை இன்னொரு ஒரு கரெக்டாக ஒரு வாரம் கழித்து சொல்கிறார். ஒரு வாரம் கழித்து சொல்லும்போது என்ன ஆகுது, சக்கரா வந்து மேலேருந்து டச் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதே விஷயம், அப்போ சொல்லலை, அப்போ சொன்ன விஷயத்துக்கு ரியாக்ஷன் இப்போ. அப்போ நான் யோசிக்கிறேன், 2-வீலர் வாங்கி கொடுத்தாரா, அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, நமக்கே எதுவுமே வாங்கி கொடுத்ததுலேயே
அவளுக்கு எதுக்கு டூ வீலர் வாங்கி கொடுத்தாரு, எதுக்கு வாங்கி கொடுத்துருக்கணும்? சுவாதிஷ்டான சக்கரம் இறங்குது கீழே, அனாகத சக்கரம் இறங்கும்போது இப்படி டவுட்டு தான் வரும். அடுத்து சுவாதிஷ்டான கீழே இறங்கிருச்சு, இது வேலைக்காகாது, ஏதோ ஒன்று இருக்கு, நாம இது என்னன்னு நீ கேட்ட வேண்டியதான் இப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபம் ஆத்திரம் எல்லாம் ஒரே விஷயம்தான். ரெண்டாவது தடவை கூட அவர் சொல்லலை, பாராட்டின அதே விஷயம். அடுத்த 14th நாளில், அடுத்த செகண்ட் 14 days ஒரு 10 days கழிச்சு அதே விஷயம் வந்து, இது எல்லா ஆண்களும் பெண்கள்கிட்ட அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது ஏதோ ஃபோன் கால் வரும், ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பேசுனீங்களான்னு கேட்டிருப்பாங்க. 10 நாள் கழிச்சு நீ எதுக்கு அவட்ட அவ்வளோ நேரம் பேசுனேன்னு கேட்பாங்க. அங்கே மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க, என்கிட்ட வரும்போது கோபமா இருக்கு. என்னன்னா 2 நாளைக்கு ஒரு குணம் மாற்றம். மண்பூதத்துல இருக்கும் போது அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஒரு எண்ணம் வருது. மண்பூதம் சொல்றது நம்ம மூலாதார சக்கரத்துல கீழே இருக்க சக்கரத்துல இருக்கும் போது, நீங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து அன்னைக்கு ஏதோ முடியல, இன்னைக்கு ஏதோ வர்க் இருக்கு, 2 days கழிச்சு அதே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க. எனக்கு வேணாம். வேணாம் உங்களுக்கு அன்னைக்கு அப்படி கேட்டீங்க, வேலாகலாம் இல்ல, அவ்வளவுதான். என்ன அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பஞ்சபூதங்கள்ல தீபூதம் மாறி இருக்கும், அவங்களோட டேஸ்ட் மாறி இருக்கும், அவங்களுக்கு அன்னைக்கு காரமா சாப்பிடணும் போல இருக்கும், சூடா ஏதாவது குடிக்கணும் போல இருக்கும். அன்னைக்கு வந்து நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி அன்னைக்கு என்ன கேட்பாங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நல்லா கார சரமா சூடா ஏதாவது குடிக்கணும் போல, சூப் குடிக்கணும் போல இருக்குன்பாங்க. நீங்க அதே சூப்பை 2 நாள் கழிச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்போ அந்த சக்கரங்களில் உள்ள மாற்றம் வந்து குணாதிசை மாற்றம் மட்டும் இல்லை, டேஸ்ட் சென்சேஷன்லையும் மாற்றம் ஏற்படுத்தும். இப்போ நீர்பூதம் இருக்கும்போது ஒரு டேஸ்ட் பிடிக்கும், மண்பூதத்தில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு டேஸ்ட் பிடிக்கும், தீபூதத்தில் இருக்கும்போது ஒரு டேஸ்ட் பிடிக்கும். அப்போ அன்னைக்கே வாங்கி கொடுத்தா மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமே ஒழிய, 2 நாள் கழிச்சு அப்படின்னா அவ்வளோதான். அவ்வளோதான், அதான் வெள்ளக்காரன் சொல்கிறான். அவங்களெல்லாம் நடிகையின் மாதிரி வைங்க, இந்த ஃபில்ம் ஆக்டர்ஸ் ஸ்டார் இருக்காங்கள்ல பெரிய நடிகைகள், அந்த நடிகைகள் மாதிரி வைங்க, இல்லையா குழந்தை மாதிரி பாருங்கங்கிற வெள்ளக்காரன். இது பார்த்துட்டா இந்த இந்த ஆராய்ச்சி எல்லாம் வெள்ளக்காரனுக்கு தெரியாதே, இது நீங்க பண்றது நிச்சயமா. அதாவது குழந்தை மாதிரி பார்க்கணும்ன்றது, குழந்தை வந்து கேட்டா உடனே கொடுத்துருவோம், உடனே செஞ்சு கொடுத்துருவோம். இப்ப குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேக்குது அப்படின்னா உடனே உடனே வாங்கி கொடுத்துரும். அந்த மாதிரி பாத்துக்கிடும் போது பிரச்சனை வர போறது இல்லை. ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப இது வந்து ரொம்ப ஆழமான கான்செப்ட் ஆக்சுவலி. நம்ம வந்து அதை சாதாரணமாக விளையாட்டு போக்கில் சொன்னாலுமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையே வராது. கல்யாணத்துக்கு முன்னால் நீங்கள் ஒரு புக்கு போட்டிருங்க, அதை விற்று முதல்ல இந்த புக்கை படிச்சுட்டு தான் எக்ஸாம் மாதிரி. மென் ஆர் ஃப்ரம் வீனஸ் உமன் ஆர் ஃப்ரம் மார்ஸ்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் அதை விட 1000 மடங்கு முக்கியமான கான்செப்ட். என்ன அப்படின்னா, பெண்கள்ன்றது தனி. இப்போ வந்து நான் வந்து முன்னாடி ரொம்ப புரட்சிகரமாக பேசிகிட்டு இருப்பேன் ஒரு ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில், 30 வயசுக்குள்ள எல்லாரும் புரட்சி தான் பேசுவாங்க. ஆமாம், இந்த அப்போ இந்த கான்செப்ட்லாம் தெரியாதப்ப, அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஏன் பெண்கள் வந்து பீரியட்ஸ் இப்போ கோயில் போகக்கூடாதா, அப்போ கோயிலுக்கு போவேன், நான் போக தான் செய்வேன் அப்படின்றது. அப்போது ஏன் இது செய்யக்கூடாதா, அதை செய்யக்கூடாதா, ஏன் பெண்களுக்கு மட்டும் அத்தனை பருவங்களை பிரிக்கிறாங்க, ஆண்களுக்கும் பிரிய அத்தனை பருவங்கள் பிரிச்சுக்கோங்களேன், ஏன் பெண்களுக்கு மட்டும் அறிவை தெருவை மங்கை மடந்தைன்னு இத்தனை ஏன் பிரித்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் அடிமைத்தனம். ஆக்சுவலி இது வந்து அடிமைத்தனம் இல்லை, இது வந்து அறிவார்த்தமாக பிரிச்சுருக்காங்க. அப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா பாலூட்டும் காலத்தில் முழுக்க முழுக்க அனாகத சக்கரத்தில் இருப்பாங்க.